வணக்கம் நண்பர்களே, நான் தான் மொழி. மீண்டும் என் தோட்டத்தில் இருந்து உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கடந்த நேரலை முடிவுக்கு வந்த பின் பல தமிழ் நண்பர்கள் எனக்கு அனுப்பிய தகவல்களில் பல ஊக்கமும் பாரத்தும் அறித்து பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி. எனவே இத்தோட்டத்திற்கு ஒரு பெயரை வைக்கணும் என்று முடிவு செய்கிறேன். தமிழ் தோட்டம் இந்த பெயரை பற்றி நன்றாக இருக்கிறதா? இப்போ நான் இந்த பலகை இங்கே தொங்க வைக்கிறேன். உங்களுக்கு மேலதிக உரிய ஆலோசனை இருக்கிறதா எனக்கு தெரிவியுங்க. நன்றி. சரி, இப்போட்டு 5 நாட்களுக்கு முன் நான் இந்த தோட்டத்தில் சில செடிகளை பறித்துறோம். தப்போட்டு என்னுடன் அவற்றை பார்க்க வாருங்க. சரி, ஓ பாவம், தக்காளிக்காய் முற்றிலும் பட்டு போயினா. நீங்க பாருங்க, ஓ பாவம். நேற்று பெய்ஜிங்கில் லேசான மழை பெய்தது, ஆனால் இப்போட்டு நீர் முற்றிலும் இல்லை. பிறகு நான் போட்டுமான நீர் இறைக்க வேண்டும். ஆனால் அதற்கு அருகிலுள்ள தக்காளிக்காய் வெள்ளரிக்காய் இப்போட்டு நன்றாக வளர்ந்து இருக்கின்றன. சில புத்திய இலைகள் துளி துறன. சரி, என் வீட்டில் இப்போட்டு இன்று காரே என் வீட்டில் சில நம்பர் ஹரின் கருத்தை இந்த அட்டையில் எழுதிவிட்டேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கருத்தை படிக்க விரும்புகின்றேன். முதலில் பிரணேஷ் குருகையில் சரியும் இல்லை, மிகவும் அதிகம். தமிழ்நாட்டில் இதம் இல்லை, 3.03 யுவன் தான் என்று தெரிவித்தார். நீங்க பகிர்ந்து கொண்ட தகவலுக்கு மிக நன்றி. ஸோ நானும் இலக்கியாவும் திட்டமிட்டுறோம். நாங்கள் வீட்டில் சமையல் செய்த போட்டு சில காய்கறிகளிலிருந்து கிடைத்த விதைகள் வளலாம். இந்த விதை பானையில் வைத்து நட்டு வைத்து வளர முடியும். இது நல்ல எண்ணமா? சரி, அடுத்து சிலம்பரசன் அவருக்கு கூறியதாவது, அம்புக்குரிய சகோதரி, உங்கள் கால்களில் அணிந்துள்ள காலணிகளே அகற்றுங்கள். அது முக்கியமான தமிழ் பண்பாட்டு என்று தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்கள். ஆனால் இப்போட்டு பெய்ஜிங்கில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கின்றது. இப்போட்டு நான் இருக்கிறேன், வரும் ஆகஸ்ட் திங்க வெப்பமாக இருக்கும். அப்போட்டு இதை முயற்சிக்கிறேன். சரி, முடிவான திரு கிருஷ்ணகுமார் எழுதியுள்ள கருத்து, அருமையான திட்டம். எங்கள் நாட்டிலும் இந்த முறையை செயல்படுத்துவது என் இந்த நாள் எண்ணம் என்று கூறினார். நீங்கள் உங்களுடைய தோட்டம் வெகு விரைவில் உருவாக்கப்படுவதை எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய தோட்டத்தின் நிற படங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். சரி, நண்பர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பிறகு அந்த பகுதியில் மூலங்கி ஹலே பார்க்க வாருங்க. இந்த மூரங்கிகள் முற்றிலும் முழுமையாக வளர்ந்து வருகின்றன. சரி, ஓ ஆனால் ஒவ்வொரு முற்றி முரங்கி அருகிடையே இடங்களில் நீங்க பாருங்கள், இடங்களில் இடைவெளி மிகவும் குறைவு. ஸோ நான் இப்போட்டு சிறு முரங்கிகளே தோண்டி வைக்க வேண்டும். நீங்க பாருங்க முழங்கி எப்படி இது இந்த
이게 매대 쓰리 인다 무랑기허 예 아빠 엄마 세열 사메열 세윤보드 바얀버드달람 예 아빠 엄마 이보드 아 아루파트크 와야스 아버르흐 스루미야하 이른다 보드 또다른드 문드르 안드흐 미하봉 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 가루메야나 시탈 바르가 바타나르 아 아버르흐 옌 따따 바티 아버르흐 리덤 아인드 구란드흐 아보드 반남 이른둠 보도마나 우나우 헐레 왕가 무리야드 So, 얘 아빠, 우나우 바타 고래 가라딜 바시다 보드 가라딜 바시다 보드 와우 가딜 이른다 가딜 이른다 구랑가 헐레 동디 여르까 여르드 우나와하 우나와하 사비드 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 사비다 사비다 나르 바보 어휴 아야 이드 아바르 하루데야 마낭가릴 아르마하 바딘둘라드 So, 난 스루미야 스루미야하 이른다 보드 사바테 윈나기날 아버르허 옛네 디트바르허 이드 난 이보드 가이카리 네르디야하 가이카리 헐레 바이리타 보드 카티나 우레핑 왈리 예 골 우나른드 골 힌드레 아유 공장 내렴다 우가른드 고행 우가른드 우가른 히레 아나 리포드 나 이루부 인게 바리키라드 사린